உனக்கு பதிலா நான் சைன் பண்ணி சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிட்டேன், அதுல என்ன தப்பு சொல்லு? ஏய் சாரி, அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் 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 டோன்ட் கிரை டோன்ட் கிரை. இல்ல இல்ல, அது என்னன்னா கல்யாணத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது என்னால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியாத போது உங்க கூட இருக்கணும்னு நினைச்சா அதுவும் என்னால முடியல. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, நானும் சரியாயிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ப்ராப்ளம் என்ன? நீ அழறது நிப்பாட்டலன்னா அப்புறம் நான் தான் உன ஏதோ பண்ண நினைச்சு சவிதம்மா நினைச்சுப்பாங்க. நீங்க எதுவும் பண்ணல, நீங்க கிளம்பலாம். உங்களுக்கு டைம் ஆகுது, ரியாவையும் பிராச்சியும் போய் பாத்துக்கோங்க, போங்க. அட தனு, இந்த கருப்பு கண்ணாடி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு யார் கண்ணும் பற்ற கூடாது. தேங்க் யூ பாட்டி. அபி எங்க இருக்கான்? நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். What do you want? See Abhi, எனக்கு கங்கணம் கிடைச்சிருச்சு. இப்ப என்னோட அபி எனக்கு எப்ப கிடைப்பான்? ஷட் அப், வழிய விடு. இவ்வளவு கோவமா? நமக்குள்ளே எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சே, அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீ நடந்துக்கிற? ஐ நோ என்னோட டச்ச நீ மறந்துருக்க மாட்டல, ஆனா நீ வழக்கத்தை மறந்துட்டல. அதான் உன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தரோட பழக்க வழக்கம் அவ்வளவு சீக்கிரம் மறக்காதுன்னு. நான் சொன்னல, வழிய விடு. அபி, நீ ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை நெருங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்ப நமக்கு கல்யாணம் ஆக போது, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படிதான் என்கிட்ட இருந்து ஓட போறியா? தனு, அவரை தொடுற அளவுக்கு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? நோ நோ, நல்ல வேலை இது கனவா போச்சு. இல்லனா பிரக்யா முன்ன மாதிரி எல்லாம் இப்படி பண்ண முடியாது. நவ் ஐ ஹேவ் த பவர், ஐ ஹேவ் த பவர். இந்த கேஸ்ல இருந்து அவளால அபிய காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது அவ எப்படி என் மேல கை வைப்பா? அதுவும் இல்லாம அவளால என்னை எதிர்த்து பேச முடியாது. ஆ, ஆக்சுவலி எனக்கு செம்ம பசி, அதனால தான் டைரக்டா நான் இங்க வந்துட்டேன். சாப்பிட ஏதாவது இங்க இருக்கா? சாண்ட்விச். சாண்ட்விச் எனக்கு பண்ண தெரியாது. நான் பண்ணி தரேன். உனக்கு பண்ண தெரியுமா? This is so good. நல்லா இருக்கா? அது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி நீ இத பண்ண? அது போட்டு என்னோட கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்ல. இந்த கூல் ட்ரிங்க் உன் கையால பண்ணியா? ஆனா என்னோட கையால தான் நான் ஊத்துனேன். ஹானஸ்ட்லி பிரச்சி, நான் இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விச் நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்து அவன் எது சாப்பிட்டாலும் ருசியா தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ஹானஸ்டா சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விச் நான் சாப்பிட்டதே இல்லை, நிஜமா. அட, நீ ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்ற? இதோ சின்னதா இருக்கு, இது உன்னோடது, இது என்னோடது. சியர்ஸ். இது என்னது? இங்க பார்ட்டி நடக்குது இல்லையா, அதுக்கு தான் சே சே சியர்ஸ். இப்போ இத சொல்லாத மியூசிக் இருந்தா டான்ஸ் பண்ணலாம். சூப்பர் ஐடியா, நான் ப்ளே பண்ணவா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வேண்டாம். அடி வாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆ, அதுவும் உண்மைதான். நான் மியூசிக் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டேனா இந்த சாண்ட்விச் நான் எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப பாராட்டாத, அது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உண்மையாவே சுவையான சாண்ட்விச் இது. பல்லவியாண்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் வெளியேதான் இருந்தேன், உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு வந்து பார்த்தேன். உங்ககிட்ட போன கொடுத்து பல்லவி ஆண்டி கிட்ட பேச வைக்கலாம் நினைச்சேன். குடு குடு, நான் மம்மி கிட்ட பேசுறேன். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஹாய் ஆண்டி, உங்க பையன் கிட்ட பேசுங்க. ஹாய் மாம், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும்னா அதுக்கு நான் ரியாக்கு தான் கால் பண்ணணுமா ரன்பீர்? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே. என்ன ரியா, உன் மைண்ட் ஒண்ணு நீ மாத்திக்கல இல்லையா?
என் ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை ஆண்டி, அது வந்து ஐ வில் நெவர் சேஞ்ச் மை மைண்ட். எப்பதான் நீ என் வீட்டுக்கு மருமகளை வரப்போறியோ எனக்கு தெரியல. நான் உன்னை என் மருமகளை ஆக்கிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலையப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன். இப்ப கோர்ட்டோட ஹியரிங் வந்தா மட்டும் போதும். அப்புறம் தனு ஆண்டிக்கும் அப்பாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துரும். டாடு சேஃப் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா நீங்க எங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தாராளமா பண்ணலாம். அபி தனு கூட என்கேஜ்மெண்ட் பண்ண போறானா? அது அது நான் வந்து உங்ககிட்ட அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப போய் நீங்க தூங்குங்க. குட் நைட் ஆண்டி. குட் நைட் மாம். ரன்பீர் லிசன். ரன்பீர், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பல்லவி ஆண்டி என்கிட்ட இந்த மாதிரி அன்பா பேசும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சோ மச். ரியா, இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க சுத்திட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. பசி எடுக்குதா? ஆமா. இங்க சாண்ட்விச் இருக்கு, நீ சாப்பிடலாம்ல. கம், ஹேவ் திஸ். நீ பொறுமையா சாப்பிட்டு, ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ். நான் இப்ப போயிட்டு இப்ப உடனே வந்துறேன். ஓகேவா? அண்ட் இட்ஸ் வெரி டேஸ்டி, ட்ரை திஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா ரன்பீர், பல்லவி ஆண்டி என்கிட்ட அன்பா பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ சோ மச். பிராச்சி, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்னை விட்டு ஏன் வேலைக்கு போற? நீ ஏன் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்ற? நான் என்ன உன வம்பு கழுக்கிறேனா என்ன? என்னாச்சு? எனக்கு ரியாக்கோ கல்யாணம் ஆக போறத நினைச்சு உனக்கு கோபம் வருதா? தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லாத. உன் கண்ணில் எனக்கு தெளிவா எல்லாமே தெரியுது. அதனாலதான் நான் உன்னோட கண்ணை என்கிட்ட இருந்து மறைச்சு நீ எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ஓடுற. பிராச்சி சொல்லு. பிராச்சி, ஓ மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லு. பிராச்சி ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லு. இப்பவே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லு. சொல்லு நீ எனக்கு, அப்புறம் நான் உனக்குன்னு சொல்லு. சொல்லும் தான் என் மனசு துடிக்குது. சொன்னா நல்லா தான் இருக்கும். நான் எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, இதுக்கு அப்புறமும் நீ மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ல தோணுது. என்னோட முதல் காதலும் நீ தான், என் கடைசி காதலும் நீ தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன் இப்படி பண்ற நீ? உன்னை எதுக்கு நீயே ஏமாத்திக்கிற? என்னை எதுக்கு நீ ஏமாத்துற? யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம் சொல்லு. நான் தான் உனக்கு முதல் காதல், வேற எந்த காதலும் எனக்கு கிடையாதுன்னு ஒரே ஒரு தடவை நீ வாயை திறந்து சொல்லு. பிராச்சி இப்பவும் லேட் ஆகல, இப்பவும் லேட் ஆகல. என்னால திரும்ப உன்னோட வாழ்க்கைக்குள்ள வர முடியும். நான் ரொம்ப தூரம்லாம் போகல. நீ ஒரே ஒரு தடவை என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் வையன், நான் எல்லாத்தையும் மறக்க தயார். எல்லாத்தையும் மறந்துட்டு வரேன். நீ என்ன காதலிக்கலன்னு சொன்ன பாரு, அதையும் மறக்க தயார். நான் உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லு. ஐஸ்வர், நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். பிராச்சி என்ன விட மோசமானவனை பார்க்க முடியாது. She is my wife. Wife? மொத்த மீடியாக்கு முன்னாடி தான் நம்மளோட சடங்கெல்லாம் நடந்தது. உனக்கு வைஃப்னு ஒருத்தினா அது நான் மட்டும்தான். நான் மீடியா முன்னாடி நடிக்க வேண்டியதா இருந்தது. நான் நடிச்சிட்டேன், சரியா? பாட்டிக்காக நான் அமைதியா இருக்கேன். ஆனா இப்ப பாட்டியும் இல்ல, மீடியாவும் இல்ல. அதனால பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசின. இல்ல, அதுக்கப்புறம் என்னை விட மோசமானவனை நீ பார்த்திருக்க மாட்டேன். அவளை என்ன பாக்குற? அது சரி, அவ கல்யாண சடங்கு நடக்க அனுமதிச்சா இல்லையா? அவ ஏன் அதை தடுக்கல தெரியுமா? ஏன்னா நீ அவகிட்ட என்னை விடுதலை பண்ற நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதனாலதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேற்று ராத்திரி நாங்க பயங்கரமா சில் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். அதனால நீ சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நீ என்ன பண்ணு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கோ.
எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க பண்ணுவோம். ஹவுஸ் தட்? வாட் டு யூ மீன்? இப்போ உனக்கு புரியலையா தனு? நேத்து வரைக்கும் என்னோட மனசுல ஒரு பயம் இருந்தது, அந்த பயம் இப்ப இல்ல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நீ நினைச்சாலும் இவரை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ லிமிட்ட ரொம்ப கிராஸ் பண்ற. நீ தான் லிமிட்ட கிராஸ் பண்ற. இவருக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்ல, அப்புறம் எதுக்கு தேவலாம பேசுற? நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் இப்ப எந்த கட்டாயத்திலயும் இல்ல, வீக்காவும் இல்ல. அதனால என் நெத்தில வச்ச குங்குமத்தை இன்னொருத்தி நெத்தில வைக்க நான் விட மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி இந்த உண்மை இருக்க பாரு, அது இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும். உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஆளுங்க, அவங்க எல்லாரும் அப்படியே உன்னை வெறுப்பாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நான் தப்ப திருத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளா நான் என்னோட நம்பிக்கையவே இழந்திருந்தேன், அதனாலதான் பின் வாங்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்புறம் இவர் என் நெத்தியில வச்ச குங்குமம் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். இதெல்லாம் உனக்கு புரியாது. எந்த புருஷன் பொண்டாட்டி தாலியாலையும் குங்குமத்தாலையும் ஒன்னா சேர்ந்திருக்காங்களோ அவங்கள யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. Just shut up. அபி எனக்கு தான் சொந்தம், அவனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அபிலாம் விடு, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ. Out. Come on. அபி போதும், நிறுத்தமா. எவ்வளவுதான் முயற்சி பண்ணுவ, திரும்ப திரும்ப முயற்சி பண்ற, ஆனா நீ தோத்த போற, அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்பவும் தோல்விதான் கிடைக்கும், ஏன்னா எங்க ரெண்டு பேரையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அதனால எப்பவும் வெற்றி எங்க பக்கம் தான் இருக்கும். நான் உன்னை கொன்றுவேன். நோ, இப்படி நடக்க கூடாது. நீ எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ நினைச்சாலும் என்ன அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப முடியாது. அந்த வீட்டை விட்டு வெளியில போறது பிரக்யா தான், நான் இல்ல. நான் அபிக்கு பொண்டாட்டியாக போறவன், இதுக்கு மேல என்னால முடியாது. பிரக்யா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டேதான் இருக்கும். அந்த வீட்டுல இருந்து பிரக்யாவை எப்படியாவது வெளியில அனுப்பணும், ஏன்னா பிரக்யா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னையும் அபியும் அவ ஒண்ணு சேர விட மாட்டான். கண்டிப்பா அவ முழு முயற்சி எடுப்பான், அதாவது எனக்கும் அபிக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு. அதனால முதல்ல நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். என்னோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரக்யாவோட லவ் ஸ்டோரியை முடிச்சு வைக்கணும். இல்ல, நான் மறுபடியும் ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ண விட மாட்டேன். இந்த வாட்டி வெற்றி என்னோடது தான், அபி எனக்கு தான். ஏன்னா இந்த வாட்டி இது என்னோட டைம். இட்ஸ் மை டைம் நவ். ஹலோ, நாளைக்கு காலையில 9 மணிக்கு நான் அபி வீட்டுக்கு வரேன் பிரக்யா. சரி. இந்த தனு எதுக்காக அர்த்தராத்திரியில கால் பண்றா? ஒருவேளை இதெல்லாம் பிளான்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? ஒருவேளை இவளோட கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன்னு இவ பயப்படுறாளோ என்னமோ. நான் நாளைக்கு அவகிட்ட என்ன பேச போறேன்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இப்போ நிம்மதியா தூங்குவேன். முழுசா வெளியில அனுப்புறனோ எனக்கு அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். இல்ல, நீ என்னோட முதல் காதல் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பொறக்கல. எனக்கு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. எந்த ஃபீலிங்ஸும் இல்லனா நீ எதுக்காக உடனே கிச்சனை விட்டு வெளியே வந்த? அதுவும் நானும் ரியாவும் ஒன்னா இருக்கும்போது. நான் உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் நீங்க வந்துட்ட. சரியா இங்க பாரு ரன்பீர், நீ பேசுறத நான் தடுக்கலாம், உன் யோசனையை தடுக்க முடியாது. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. நான் உன்னை ஒண்ணு மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். அந்த நினைப்புல நீ எனக்காக காத்துட்டு இருக்காத. என்ன, நீ ஆசைப்படுற மாதிரி உன் கூட இருக்க போற பொண்ணு நான் இல்ல. You know what, Prachi? இப்போ நான் சொன்ன பாத்தியா, இது எல்லாமே போய் எல்லாமே காமெடி. அதுல எதுவுமே உண்மை இல்ல. ஆச்சரியமா இருக்கா? ஒரு தடவையும் நீ என்கிட்ட போய் சொல்லும் போதுல எனக்கு இதே மாதிரி தான் ஆச்சரியமா இருக்கும். உனக்கு ஒன்னு தெரியுமா பிரச்சி, என்னோட பாட்டி என்கிட்ட அடிக்கடி ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னோட கண்ணு இருக்கே, அதுதான் உன் இதயத்தோட கண்ணாடின்னு.
உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அப்படியே உன் கண்ணில் அது ஈஸியாக தெரிஞ்சிடும். முதல்ல இந்த விஷயத்தில் நான் நம்பினதே இல்லை, ஆனால் எப்போ உன்னோட பேச்சு இருக்கே, அதாவது நீ பொய்யா பேசுவ இல்லையா, அப்போல்லாம் உன்னோட கண்ணை என்கிட்ட இருந்து மறைப்பேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, பொய் சொல்லும் போது உன்னோட கண்ணை நீ மறைச்சிக்கிற, ஆனால் உண்மை பேசும்போது அப்படியே நேருக்கு நேர் என் கண்ணை பார்த்து தைரியமாக பேசுவ. ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் உன்னோட மனசுக்கு தோணும், நம்ம அன்னைக்கே ரன்வீர்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லியிருக்கலாமேன்னு. அந்த நாள் கண்டிப்பாக உனக்கு வரும், அப்போ உன் கண்ணு முன்னாடி நான் இருக்க மாட்டேன். யூ நோ வாய், பிகாஸ் ஐ ஆம் ஒன் உமன் மேன். இன்னைக்கு உன்னை நான் காதலிக்கிறேன், உன் கூடவே நான் இருக்கேன், அதனால தான் நான் உனக்காக எல்லாத்தையும் பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ரியா கூட மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அப்புறம் நான் அவளுக்காக மட்டும்தான் வாழ்வேன். இதோ இன்னைக்கும் மறந்துடாத. தெரியும் தெரியும், ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதே. சரி, அதுவும் இல்லாம உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால உன் பையன் ரன்வீர் கல்யாணத்துல போக்கஸ் பண்றதை விட்டு என் கல்யாணத்துல போக்கஸ் பண்ணு. இங்க பாரு, ஆலியா என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கா, அவ வந்து என்ன திட்டுறதுக்கு முன்னாடினா போனை வைக்கிறேன். ஓகே பாய். என்ன? Don't you know அண்ணா, சவிதாட்டி வீட்ல இருந்து நீங்களும் பிராச்சி மட்டும் தான் திரும்ப வந்திருக்கீங்க, பிரக்யா இன்னும் வரவே இல்லையே. நீ மாறிட்டேன் நினைச்ச, ஆனா உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஐ மீன் என்னால இத நம்பவே முடியல, இது கனவா நினைவா தெரியல, பட் இட்ஸ் அமேசிங், நல்லா இருக்கு. ஆனா ப்ளீஸ் காமெடி பண்ணாதீங்கனா. நான் காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸ். ஃபைன் ஃபைன், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குனா அப்போ எனக்கு நல்லாவே தெரியும், பிரக்யா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவா, அப்புறம் சால்வ் பண்ணுவான்னு. அவ தனியாவே தனக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருவானா? அவ உங்க கூட இருக்கும் போது நாங்க எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியும், அவ உங்க கூட இருந்தா எப்பவும் எந்த பிரச்சனையுமே வராது. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை உங்க கூடவே இருக்க சொல்லுங்கண்ணே. நீ அப்படியே குழந்தை மாதிரி பேசுற. உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி கான்சர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வை, நீ எப்படி பேனிக் கால்ஸ் பண்ணுவ தெரியும்ல. அண்ணா எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்ப வீட்டுக்கு வருவீங்க, அதே மாதிரி பிரக்யாக்காக நீ பண்ற. அமேசிங், இதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, உணரும் போது நல்லா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நேத்து ராத்திரி தனு எனக்கு ஃபோன் பண்ணா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கா, எனக்கு எதுவும் சரியா படல. ஒருவேளை நம்ம பிளானை பத்தி அவள் தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ரிலாக்ஸ்ட் ஆகிரு, நீ பேனிக் ஆனா அப்புறம் நாங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடும். தனுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுவுக்கு எந்த விஷயமும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணி உன்கிட்ட அவ பேசிருக்கவே மாட்டா, கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிருப்பா. பிரக்யா அவ உன்னை பார்த்து பயப்படுறா. She is feeling threatened by you. ஏன்னா நீ நிறைய தடவை அவளை தோக்கடிச்சிருக்க பிரக்யா, உன்னை கூப்பிட்டு அவ இன்சல்ட் பண்றதுக்கு தான் பாக்குறா, அப்படியே உன்ன கார்னர் பண்ணவும் பாக்குறா. அதே மாதிரி நேத்து அவளுக்கும் அண்ணனுக்கும் சடங்கு நடக்கும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து அப்படி நடந்ததுனால அவளோட வெற்றிக்கு ஃபைனல் ப்ளோ கொடுத்து ஜெயிக்க பாக்குறா. அவளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா அவ ஏற்கனவே பயந்திருக்கா. ஆலியா, இந்த பிளான்ல உன்னை இன்வால்வ் பண்ணாம நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா தனுவ பத்தி இப்ப நீ ஒரு விஷயம் சொன்னல, இத யாராலயும் யோசிச்சிருக்க முடியாது. Thank you so much. It's okay, Pragya. Anything for my brother. நீ என்ன நினைக்கிற, தனு நேரா வந்து என் வைஃப் இன்சல்ட் பண்ணுவா, அப்புறம் நான் அதை பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அவ வேணா என் முன்னாடி ஒரு தடவை வரட்டுமே. பிரக்யா, இந்த பிளான்ல அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட் தானே, பிகாஸ் அண்ணன் வந்து இம்பாசிபிள். வாட் இஸ் இம்பாசிபிள் ஆலியா? அது என்ன விஷயம்? இல்ல பிரக்யா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன், ஆனா நான் கண்டிப்பா இதை கேட்க மாட்டேன். அவ உன்னை பத்தி ஏதாவது சொன்னானுமே, அதுக்கப்புறம் இப்பவே இவ்வளவு கோவம் வருது, அப்ப எப்படி இருக்குமோ? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு எவ்வளவுமா பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தாராளமா அவ இன்சல்ட் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பண்றதுனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவ நம்பிடுவா, அவ ரிலாக்ஸ் ஆயிருவா. அப்படி ரிலாக்ஸ் ஆகறதா நமக்கு நல்லது, புரிஞ்சுக்கோங்க. அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது இல்ல. இல்ல, இனிமே என்னால பொறுக்க முடியாது. அவ உன்னை பத்தி பேசினா அப்புறம் நான். ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்ப அவள இங்க வரவிடாம பண்ணிடு. அவ இங்க வரலன்னா உன்ன பேச மாட்டேன், எதுவும் நடக்காது. ஒருவேளை அவளே இங்க வந்துட்டானா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவள இங்க வரவிடாம பண்ணு, போதும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். முடியாது முடியாது, ஒத்துக்க முடியாது. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நம்ம ஃபேமிலி முன்னாடி தானே நடக்கும். நீங்க எதுவும் சொல்ல கூடாது, ஓகே? நம்ம ஃபேமிலி பத்தியும் நம்ம பசங்க பத்தியும் யோசிங்க. இத நாம எல்லாருக்காகவும் தான் பண்றோம். இன்னைக்கு அவ எனக்கு அகைன்ஸ்டா பேசினாள்னா நாளைக்கு உங்களுக்கு சாதகமா அவ பேசுவா. எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கிறத அவ நினைக்கட்டும், அப்பதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் வெளியில வாங்க. தனு ஆண்டி வந்தா ப்ராப்ளம் ஆயிடும், சீக்கிரம் வாங்க. தனு உன்ன என்னங்க?